I know for what I have come, and universe has no choice. Simply it has to follow me. If it wants the breakthrough, if it wants to exist, and universe by its nature wants to have continuous breakthroughs. Expansion is universe. Understand. Expansion is universe. Diminished வந்து பார்த்தீங்கன்னா இது சி மேஜர். சி நோட்டு தான் ரூட் நோட்டு, சியில் ஆரம்பிக்கிறதுனால இது சி மேஜர். இந்த பின்னாடி உள்ள ரெண்டு நோட் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி ரெண்டு நோட்டு வெட்டியாக உட்காந்துட்டுருக்கு. வெட்டியா இல்லை, அதுதான் டிஃபைன் பண்ணக்கூடியது இது சி மேஜராக மைனராங்கிறத. சரி, இந்த நோட்டை தூக்கி நடுவில் உள்ள நோட்டை நான் ஹாஃப் நோட் மைனஸ் பண்ணிட்டா டி ஷார்ப்புக்கு போயிடும். தேர்ட் நோட்டையும், தேர்ட் நோட்னா சீலேருந்து தேர்ட் நோட்டில் இந்த கார்டில் தேர்ட் நோட்டை, இதையும் ஹாஃப் நோட் மைனஸ் பண்ணிட்டோன்னா இருக்கிற பொசிஷன்ல இருந்து பண்ணிட்டோம்னா எஃப் ஷார்புக்கு போயிடும். இதுதான் எனது சி டிமினிஷ்ட். டிமினிஷிங்னா குறையிறது, குறைக்கிறது. பாருங்கள், சி டிமினிஷ்னா நான் இந்த கார்டை பிடிக்கும்போது உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. உங்களால் இது ஒரு டிமினிஷ்ட் கார்டுன்னு சொல்ல முடியுமே தவிர இதில் சி நோட் எங்கே இருக்குன்னு நீங்கள் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். சியோட எஃபெக்டை, சி மேஜர் அப்படின்னா சியோட எஃபெக்ட் மேஜராக இருக்குது, நிறைய தெரியுது உங்களுக்கு அதில். இது அந்த ரூட் நோட்டோட தாக்கம் வந்து அந்த கார்டில் அதிகமாக இருக்குது. பிடிச்சிங்கனாலே சி மேஜராக சொல்லிடலாம், ரூட் நோட் சியை தொட்டு வருது. ஆனால் இதே இது நான் டிமினிஷ்ட் கார்டை பிடிச்சோன்னே சியோட தாக்கம் குறைஞ்சிரும், டிமினிஷ் ஆகிரும். டிமினிஷ் ஆகி இது ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்டை கொண்டு வருது. சரி, இது எப்படி வாசிக்கிறேன், நடுவில் நடுவில் நோட்டையும் தேர்ட் நோட்லேயும் இந்த ஹாஃப் ஹாஃப் நோட் மைனஸ் பண்ணிடுறேன். சரி, இது டிமினிஷ்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட். ஆக்மெண்டட் கார்ட்ஸ் எப்படி வாசிக்கணும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிம்பிள். இது சி மேஜர், மூணாவது நோட்லேருந்து ஹாஃப் நோட் ப்ளஸ் பண்ணிடணும், இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆக்மெண்டட் கார்டும். இது சூப்பரான ஒரு கார்டு. டிமினிஷன் எந்த இருக்கு, ஆக்மெண்டட் பாருங்க. இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து இறங்குவார், எம்ஜிஆர் குஸ்தி போட்டுட்டு இருப்பார் அடிதடி. இதெல்லாம் ஒரு பழைய படங்கள் நான் சொல்கிறது. சரி, அதில் அந்த மாதிரி ஃபைட் சீன் இல்லாட்டி சஸ்பென்ஸை கொண்டு வரக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, படங்களில் இந்த டிமினிஷ்டையும் ஆக்மெண்ட்ஸையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்முடைய கிறிஸ்தவ பாடல்களில் இதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி, டிமினிஷ்டும் ஆக்மெண்ட்டோடதும் ரொம்ப கம்மி. ஆனால் யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இளையராஜா அவங்க எல்லாருக்குமே தெரியும், சினிமா மியூசிக் டைரக்டர். அவர் அவருடைய பாடல்களில் அதிகமாக ஆக்மெண்டடையும் டிமினிஷ்டையும் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா கிளாசிக்கல் கர்நாடிக்கில் இதெல்லாம் வந்து தொட்டுட்டு போகும் நிறையா. நம்மளுடைய பாடல்கள் மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக போகும், அப்படி மிஞ்சி போனால் அவங்க வந்து ஒரு செவன்த் கார்டை பிடிப்பாங்க. எனிவே, ஆனாலும் நம்முடைய பாடல்களையும் நம்ம ரிச் ஆகணும்னா இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்களா, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரி செய்திடும். எப்படி வந்துட்டு போனேன் பார்த்தீங்கன்னா, கிரி செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடும். பாருங்கள், அது வந்து ஆக்மெண்டட் வரக்கூடிய இடம் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்படி வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. சீலேருந்து ஏ மைனருக்கு டிரான்சிஷன் ஆகுது, ஏ மைனரோட செகண்ட் இன்வெர்ஷன். இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், சீலேருந்து ஏ மைனருக்கு டிரான்சிஷன் ஆகும்போது நீங்கள் ஆக்மெண்டடை யூஸ் பண்ணிட்டு போய்க்க வேண்டியதான்.
டிமினிஷ்டுக்கு வந்து வேலையே ரொம்ப கம்மி. சி மேஜரில் மோஸ்ட்லி சி டிமினிஷ்டு, சி மேஜர் சாங்கில் சி டிமினிஷ்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இ மேஜரில் சி டிமினிஷ்டு அதிகமாக வரும். கவனிங்க, ஆக்சுவலாக நான் இது இன்னொரு செஷனாக எடுக்கணும்னு நினச்சேன், அதை இதிலே முடிச்சிடுறேன். இறங்கி வந்தவரே, இப்போ நான் என்ன வந்துட்டு போனேன், இ மேஜரில் நான் என்ன வரேன், சி டிமினிஷ்டு வரேன், அப்புறம் சி ஷார்ப் மைனர். சி மலையினிலே இறங்கி வந்தவரே, இது ஒரு ஆக்சிடென்டல் கார்டு. டிமினிஷ்டாக இருக்கட்டும் ஆகுமெண்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஆக்சிடென்டல் கார்ட்ஸ். ஆக்சிடென்ட்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், ஆக்சிடெண்ட் மாதிரி திடீர்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடணும், வந்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. நின்றுட்டே இருந்ததுன்னா இடம் அசிங்கமாகி போயிடும். பாருங்கள், ஆக்சிடென்ட்ங்கிறது நடந்து டப்புன்னு முடிஞ்சு போவோம், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு டிசப்பியர் ஆகிடணும், அதிலே நின்றுட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த இடத்துல வராது, இறங்கி வந்தவரே அப்படி வந்துட்டு நான் போயிடுறேன். நீங்கள் அதுக்கு பதில் அந்த இடத்துல வந்துட்டு இறங்கி வந்தவரே அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, என்ன என்னத்தையோ போட்டு அடிச்சிட்ருக்கான்னு நினைப்பாங்க. சரியா, சரி, நம்ம இன்னொரு அடுத்த செஷன்களில் ஆக்சிடென்டல் கார்ட்ஸ், அதாவது இந்த ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது, கார்ட்ஸோட யூசேஜ் பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிமினிஷ்டையும் ஆகுமெண்டடையும் மறந்துடுறாங்க. எந்த கார்டுனாலும் எடுத்துக்கோங்க, எஃப் எடுத்துக்கோங்க, மிடில் அண்ட் லாஸ்ட் நோட்லேருந்து ஹாஃப் ஆஃப் நோட் மைனஸ் பண்ணனா எஃப் டிமினிஷ்டு. சரியா, கடைசி அதாவது தேர்ட் நோட்லேருந்து ஹாஃப் நோட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா F augmented. ஸோ இதுதான் டிமினிஷ்ட் ஆக்மெண்டட் ப்ளஸ் ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக் நீங்கள் படிச்சிருக்கோம். ஆண்டவருக்காக வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த இரண்டு வாரங்களில் நாம் சந்திப்போம்.